ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஸ்டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி வளர்ப்பு. வாங்க அதை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். ஹைபர்ட் செம்பருத்தியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் செம்பருத்தியாக இருக்கட்டும், இல்லை அடுக்கு செம்பருத்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் சில நண்பர்கள் இந்த செம்பருத்தியை பற்றி வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தியில் வர பூச்சினால் என்னால் செம்பருத்தியே வளர்க்க முடியல அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே தீர்வு தான் இந்த வீடியோ. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய மாடித்தோட்டத்தில் க்ரோ பேக்கில் தான் இந்த செம்பருத்தியை வச்சுருக்கேன். எவ்வளோ மொட்டுக்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் செம்பருத்தியை எப்படி நம்ம வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த செம்பருத்திக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பூச்சிகளிடமிருந்து நம்ம செம்பருத்தியை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ செம்பருத்தியை எப்படி நம்ம க்ரோ பேக்கில் வைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழிவு. இந்த தேங்காய் நார் கழிவு நல்லா மக்குனதாக இருக்கணும், நல்லா பழசாகவும் இருக்கணும். உடனே ரெடி பண்ணி உடனே வைக்கக்கூடாது, அதில் ஹீட் இருக்கும், அதனால் அது செடியை பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு 10 days நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 inch க்ரோ பேக்கில் தேங்காய் நார் கழிவை நிரப்பிட்டேன். அதுக்கு மேலே நம்ம வீட்டில் ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸை ஒரு 3 inch நிரப்பியிருக்கேன். இதோட பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:1:1 என்ற ரேஷியோவில் கோகோ பிட்டும் அப்புறம் கார்டன் சாயிலும் அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டி மிக்ஸ் கூடவே 1 spoon வேப்பம் புண்ணாக்கும், 1 spoon போன் மீல் கூட ஆட் பண்ணிக்கலாம். போன் மீல் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே தான். இப்போ ஒரு லேயர் வந்து கோகோ பிட்டும் ஒரு லேயர் வந்து பாட்டி மிக்ஸும் போட்டிருக்கோம். இந்த பாட்டி மிக்ஸ் மேலே வந்து நம்ம செடியை வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டு எரு கலந்த செம்மண் தாங்க. இது நல்லா மக்கிய ஆட்டு எரு கலந்தது. இது இந்த செம்மண் தான் வந்து நான் மேலே வந்து ஒரு லேயரை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து செடி ஓரமாக நல்லா குவியலாக இருக்கும்படி நல்லா குவிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ட்ரைன் ஹோலை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி நிறைய தேங்கக்கூடாது. இந்த செடி வைக்க நான் எடுத்துக்கிட்ட க்ரோ பேக் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12x15 க்ரோ பேக் தான். எல்லா பூச்செடிகளுக்கும் இதே மாதிரி க்ரோ பேக்கே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இது ஆஃப்டர் 15 days ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிளவிடைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது ஏன் சைடில் கிளவிடைச்சி வந்திருக்குன்னா நான் நுனியை கட் பண்ணிட்டேன். நுனியை கட் பண்ணிவிட்டு அதில் ஆலிவேரா இருக்குல்ல, அந்த ஆலிவேராவை அறுத்து அது பேஸ்ட் எடுத்து நான் மேலே தடவிட்டேன். நீங்கள் எந்த செடியை ப்ரூனிங் பண்ணாலும் இதேமாரி கொஞ்சம் ஆலிவேராவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே அது மேலே இந்த பேஸ்ட்டு மாதிரி தடவிட்டுருங்க. அந்த நீங்கள் கட் பண்ணது காயாமல் இருக்கும். இதே சமயத்தில் பூச்சி தாக்குதல் இல்லாமலும் நம்ம தவிர்க்க முடியும். ஆலிவேரா இல்லாதவங்க மஞ்சள் தூள் இருந்தாலும் கொஞ்சம் குழச்சி அந்த காம்பில் வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். செம்பருத்தியை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து ப்ரூனிங் நம்ம பண்ணணும். ப்ரூனிங் பண்ணலை அப்படின்னா அது நேராக வளர்ந்துக்கிட்டே போகும், பூவும் பூக்காது. இப்படி கட் பண்ணி விடும்போது கண்டிப்பாக வந்து நிறைய கிளைகள் விடுச்சு, நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நுனியில் தான் எப்பொழுதுமே செம்பருத்தி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் ஒரு ஒரு நுனியிலையும் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இதை மாதிரியே 10-15 கிளை அது வெடித்து வந்துருச்சு. எல்லா கிளையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறையா வச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ண பகுதியை காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆலிவேரா ஜெல்லை வச்சோம். இப்போ சைடில் ஃபுல்லாக வந்து பக்க கிளையாக நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது இல்லாமல் கிளையிலையும் நிறைய கிளக வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதேமாரி ப்ரூனிங் பண்ணி நீங்கள் வளர்க்கும் பொழுது அதோடய ஸ்டெம் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொத்தமாகவும் இருக்கும். க்ரோ பேக்லேயும் நல்லா மொத்தமாக நம்மளால் வளர்க்க முடியும். கீழேயும் நல்லா படர்ந்து பூக்களும் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். செம்பருத்தி கண்டிப்பாக வந்து வெயிலில் தான் நல்லா பூ பூக்கும். அதுவும் இந்த சீசன் பார்த்திங்கன்னா சம்மரில் செம்பருத்தி கொஞ்சம் நல்லாவே கிளம்பும். செம்பருத்தி வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த சீசனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மொட்டுக்கள் நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். இந்த சீசனில் தான் அந்த எறும்புகள் வரவும் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பூ பூக்கும் போது அதில் உள்ள தேனை சாப்பிட்றதுக்கு எறும்பு வரும். கண்டிப்பாக அந்த மாவு பூச்சும் இந்த சீசனில் வரும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு வச்சு பூ பூக்கும் பொழுது தான் நம்ம செம்பருத்தியை கொஞ்சம் கேர் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து வாங்க எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து செம்பருத்தி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது சார்க்கலோட பவுடரு, மந்த்லி 1 spoon வந்து நம்ம செம்பருத்தி கொடுக்கலாம். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தயாரித்த மண்புழு உரம் தான் இது. நம்ம வீட்டிலே நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம் என்பதை பற்றி நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்களும் அதையும் பாருங்கள். இந்த மண்புழு உரத்தை நம்ம 15 நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கலாம். அடுத்தது செம்பருத்திக்கு முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் இது. முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல் தான். இந்த ஃபெர்டிலைசர் வந்து வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல், அதுக்கப்புறம் முட்டை ஓட பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம்.
இதோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோட தோல் 2 மடங்கும், பூண்டு தோல் 2 மடங்கும், வெங்காயத்தோல் 1 மடங்கும், முட்டை ஓடு 1 மடங்கும் என்ற ரேஷியோவில் இது பண்ணியிருக்கேன். பூண்டு தோல் ஏன் 2 மடங்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வரவே வராது, போட்டாலும் எறும்புலாம் ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எறும்புலாம் பாருங்கள் வெளில கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதனால தான் பூண்டு தோல் வந்து நான் 2 மடங்கு எடுத்திருக்கேன். இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் வர ஆரம்பிக்கும் இந்த செம்பருத்திக்கு. இந்தமாரி பூண்டு தோலை நீங்கள் பயன்படுத்தும் போது எறும்புகளும் நம்ம விரட்ட முடியும். இந்த ஃபெர்டிலைசரில் எல்லா சத்துக்களும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இதோட தனி வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க வேணாலும் பாருங்கள். இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது மொட்டுகள் கண்டிப்பாக கருகாது, கொட்டாது, அதுக்கப்புறம் பூக்களும் நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு. கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு ஒரு வாட்டியும் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா மண்ணை கலரி விட்டதுக்கப்புறம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியும் நிறையா கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி மண்ணில் வந்து அதோடய ஃபெர்டிலைசரோட சாறு இறங்கி செடி நல்லா கிளம்ப ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட முட்டை ஓடலாம் இல்லை, நான் விஜிடேரியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய வெத்தலை பாக்கு போடுறதுக்குள்ளே சுண்ணாம்பை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பிஞ்சளவு அந்த சுண்ணாம்பை நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் குழச்சிட்டு அதை செடிக்கு ஊற்றி விடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தோலையை பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தோலை நல்லா தண்ணியில் மொதல் நாள் ஊற போட்டுட்டு மறு நாள் எடுத்து அந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. அடுத்து வாங்க பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த செம்பருத்தியில் வரக்கூடிய பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சியும் அஸ்வினி பூச்சியும் தாங்க. இந்த அஸ்வினி பூச்சியை ஒரு சிறந்த முறையில் அழிக்கணுன்னா மஞ்சள் அட்டையை கட்டி அழிக்க முடியும். ஒரு சிறந்த முறையில் மாவு பூச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம டெய்லி அந்த இலையை பார்த்தாலே போதும். இலையில் ஏதேனும் பூச்சி இருந்துச்சுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டாலே அந்த மாவு பூச்சை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் நல்லா புளிச்ச மோர் இருந்தால் கூட அதை வாரம் ஒரு முறை நம்ம தெளித்தா கூட மாவு பூச்சி வராமல் நம்ம தவிர்க்க முடியும். அடுத்தது ரெண்டாவதாக கண்டிப்பாக வந்து தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் இலையில். டெய்லி காலையில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும், எந்த பூச்சியும் உங்களுக்கு வராது. ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டாலே போதும், அதை நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நீம் ஆயில 3 ml/L என்ற ரேஷியோவில் கலந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அப்படி கலந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் சோப் ஆயிலாம் பயன்படுத்தாதீங்க. கடையில் பூந்தி கொட்டை விற்கிது, அதை மொதல் நாள் வந்து வாங்கி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதுவே ஒரு நுரை ஃபார்ம் வந்துடும். அதை கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் நீம் ஆயில ஸ்ப்ரே பண்ணாலே போதும், பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதை விட வாரம் ஒரு முறை இந்த பஞ்சக்காவியவை தெளித்து வந்தாலே போதும், அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பூச்சி வராது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செம்பருத்தியை கொத்து கொத்தாக பூக்க வைங்க. உங்களுக்கு ஏதேனும் இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.